யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்தோம், என்னென்ன மாதிரி அலர்ட்ஸு சைன்ஸ்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு. இப்போ சப்போஸ் நம்ம யூனிவர்ஸ் கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா, அவங்க நம்மக்கிட்ட பேசுவாங்களா, அந்த டாபிக் பற்றி பார்க்கலாம். வணக்கம், என் பேர் எஸ் லாவண்யா. பேய் கொட்டு மூவியோட டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர், சிங்கர், பிளேபேக் சிங்கர், மியூசிக் டைரக்டர் எக்ஸெட்ரா. நம்ம கஷ்டப்பட்டு எதோ டெக்னிக்கெல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம ஏதோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம். அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்குதா நடக்கலையா, மேனிஃபெஸ்டேஷன் ஆச்சா இல்லையா, இல்லை பாதிலே ஸ்டக் ஆயிடுச்சா, ஓகேவா, இல்லை ஏதாவது நெகட்டிவிட்டி காரணமாக அது நடக்காமலே போயிடுச்சா, வந்தது அப்படி திரும்பி போயிடுச்சா, ஓகேவா, இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஓகே, யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய சைன் கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்லலை. அந்த சைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸு, அனிமல்ஸு, ஓகே, நம்பர்ஸு, அது மூலியமாலாம் நம்மளுக்கு நிறைய கொடுக்குறாங்க. பீப்புள் மூலியமாக கூட நம்மளுக்கு சைன்லாம் கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற சைன் நம்மளுக்கு சில நிமிஷம் புரியுது, சில டைம் புரிய மாட்டேங்குது, ஓகேவா. சரி, நம்ம இதை எப்படி தான் புரிஞ்சுக்கிறது? நம்மளா ஒரு சைன் யூனிவர்ஸ் கிட்ட கேட்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கேட்கலாம். அப்படி நம்ம ஒரு சைன் யூனிவர்ஸ் கிட்ட கேட்டால் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஆஸ்க் ஃபார் எ சைன் அப்படின்னு கூட ஒரு விஷயம் இருக்கு நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன்ல, ஓகேவா. யூ கேன் ஆஸ்க் ஃபார் எ சைன் வித் யூனிவர்ஸ் இட்செல்ஃப். நீங்கள் மனசுக்குள்ளார ஒரு சைன் நினச்சிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கேன், யூனிவர்ஸ் இது வந்து மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சா இல்லையா, எனக்கு ஏதோ ஒரு சைன் காமிங்க. இப்போ இதில் உங்களுக்கு ஒரு பிடிச்சமான நம்பர் ஏதோ இருக்கும், எனக்கு வந்து ஒரு 555 காமிங்க, ஓகே, இல்லை 222 காமிங்க, இல்லை 4444 அது மாதிரி காமிங்க, இல்லை 4 டிஜிட்டில் எதையாவது காமிங்க நீங்கள், அது ரிப்பீட்டட் நம்பர்ஸாக எத்தனை டிஜிட் இருந்தாலும் சரி, இல்லை 2ல எத்தனை டிஜிட் இருந்தாலும் சரி, அப்படிங்கிற மாதிரியோ எண்கள் மூலியமாகவோ, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பேர்ட்ஸ் அனிமல்ஸ் இருக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணது நிஜமாலுமே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த எனக்கு பிடித்த அந்த அனிமல் என் கண்ணில் இன்னைக்குள்ளார எனக்கு காமிச்சிருங்க, இந்த பேர்டு எனக்கு காமிச்சிருங்க, ஓகேவா. அது மாதிரி நீங்கள் சைன் கேட்கலாம். அப்படி கேட்டால் யூனிவர்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த சைன் கொடுப்பாங்க. இது நிறைய பேரோட லைஃப்பில் நடந்திருக்கு, என் லைஃப்பில் கூட நடந்திருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் நம்பிக்கை வச்சு நீங்கள் பண்ணும்போது, ஓகே, எதுக்குமே ஒரு மூல காரணம், ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா நம்பிக்கை. நம்பிக்கை இல்லைன்னா நடக்காது. இந்த ஆஸ் ஃபார் எ சைன் இந்த ரூலை வந்து நீங்கள் பண்ணலாம், ஓகேவா. இது மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக யூல் கெட் அ சைன் ஃபார் யுவர் மேனிஃபெஸ்டேஷன், வெதர் இட் இஸ் ஹேப்பனிங் ஆர் நாட். நடந்துட்டுருக்கா நடக்கலையா, மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சா ஆகலையா, நான் நினச்சது கிடைக்க போகுதா இல்லையா, உங்களோட டவுட் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சைன் யூனிவர்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க. Then you can understand whether it is going to happen or not. Nandri, இதே மாதிரி ஒரு அருமையான ஒரு வீடியோவில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். எனக்கும் என் சேனலுக்கும் என் படத்துக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் கோடான கோடி நன்றி. பை.